அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஃபோர்ட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான, நல்ல டேஸ்டான, அதே சமயம் சட்டுன்னு செய்யக்கூடிய சூப்பரான சென்னா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் சென்னா மசாலா செஞ்சிங்கன்னா ஹோட்டல் டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். இப்போ இந்த சுவையான சென்னா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சென்னா மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளை கொண்டக்கடலை நான் 250 கிராம் எடுத்திருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்து ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்திருக்கேங்க. இதை வந்து வேக வச்ச தண்ணியோடையே அது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ இந்த சென்னா மசாலா செய்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அந்த மசாலா மட்டும் ரெடி பண்ணிட்டிங்கன்னா போதும், 5 நிமிஷத்துலேயே நம்ம சென்னா கிரேவி ரெடி ஆயிருங்க. இப்போ இந்த மசாலா செய்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக குட்டி தக்காளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4-5 முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. சப்போஸ் வீட்டில் இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா நீங்கள் 4 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி இது கூட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் எடுத்திருக்கிற 250 கிராம் கொண்டக்கடலைக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது தனியாக இருக்கட்டும். அடுத்து கிரேவி செய்கிறதுக்கு நம்ம குக்கர் எடுத்துக்கலாங்க. குக்கரில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் தாளிக்கிறதுக்கு வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்தா போதும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காய தக்காளி விழுதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ மசாலா வந்து பச்சை வாசனைலாம் போயிருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சென்னா மசாலா பவுடர், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மறுபடியும் 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த அந்த கொண்டக்கடலையை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ கொண்டக்கடலை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு 2-3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க நல்ல சூப்பரான, நல்ல மணமான சென்னா மசாலா ரெடி ஆயிருச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி வீட்டில் சென்னா கிரேவி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்காமல் சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த மாதிரி சென்னா கிரேவி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.